நாளைக்கு அண்ணாமலைக்கு விருப்பம் இருந்தா தானே வருவாங்க. அண்ணாமலை அந்த கம்பேரிசன் வர்றப்ப ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போட நினைக்கிறவங்க எடப்பாடிக்கு போடலாமா, அண்ணாமலைக்கு போடலாமா, இல்ல சீமானுக்கு போடலாமான்னு முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த வாக்கெல்லாம் இதுல மூணுல ஒரு பங்கு கூட வாங்காது. இதில் அது அந்த தன்னிலை அவர்களுக்கு தெரியல. பிஜேபிக்கு ஏதோ தன் சக்தியில வாங்கிட்டதான் நினைக்கிறாங்க. கட்சி பலம் கிடையவே கிடையாது. மோடிங்கிற ஃபேக்டருக்காக வந்த வாக்குகள் 8-10% அவர்கள் பெற்றதுல மோடிக்கு தான். ஏடிஎம்கேவும் பாஜகவும் 25% ஓட்டை ஒட்டி தான் பயணிக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு 27 கிடைச்சது கடைசி ரவுண்டில், இவங்களுக்கு 23 தான் பாஜக கிடைச்சது. இப்போ என்ன ஆகுன்னா பல்வேறு மாற்றங்கள், பிஏபிங்கிற இதில் மத்திய அமைச்சர் ஆவார், அதே மாதிரி வேலையும் கடுமையாக பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கேல ஒரு தொய்வு இருக்கு, கம்யூனிட்டி ரீதியாக கொங்கு வளர்ல மாற்றி அடிச்சிருக்காங்க. ஏன்னா திமுக வாங்குற வாய்ப்பு 38-42%. இவங்க ரெண்டு பேருமே 26-30 வரைக்கும். ஆனா அன்னைக்கு பேட்டியிலே உங்களுக்கு சொன்னேன், அண்ணா திமுக வாக்கள் லூஸ் ஆகும். அதாவது அண்ணாமலை எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குறாரோ அது அண்ணா திமுக லூஸ் லாஸ் பண்ணும். ஆனா திமுக வாக்க பிரிக்க முடியாது, அதனுடைய நேச்சர் வேற அப்படின்னு சொன்னேன். இப்ப அதே மாதிரி தான் 40% நான் கொடுத்துருக்க சென்டர் பண்ணி தான் வந்திருக்கு. திமுக 40% ஓட்டை வாங்கியிருக்கு. அப்ப என்னுடைய கணிப்பு திமுக வாங்குற வாக்குல 100% துல்லியா. அதே மாதிரி அன்னைக்கு ரிசல்ட் என்ன சொன்னேன், வாக்கு 100,000 வித்தியாசம் சொன்னேன். இப்ப எவ்வளவு சார் கோயம்புத்தூர் வாக்கு? ஏறக்குறைய அதே தான் நினைக்கிறேன். அது கட்சி பலம் அல்ல, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ். ஓபிஎஸ் ஓபிஎஸ் போட்டி விடாம யார் போட்டி இருந்தாலும் அந்த ஓட்டு வாங்கியிருக்க முடியாது. புரியுதா? அண்ணா திமுக பலவீனப்பட்டிருக்காது. வேற கேண்டிடேட் பிஜேபியில இறங்கியிருந்தா நிச்சயம் இதே ராமநாதபுரத்துல அண்ணா திமுகவும் பாஜகவும் சம அளவில் வாங்கியிருப்பாங்க. அங்க களமதம் தான் காட்டுச்சு, சம அளவில் தான் வாங்கியிருப்பாங்க. அதுதான் யதார்த்தம். இல்ல அதே தான் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியும் அவருடைய இண்டிவிஜுவல் ஒரு ஒரு சமூகத்தின் மாஸ் சப்போர்ட், முக்கியத்தோருடைய மாஸ் சப்போர்ட் ஒன் சைடடா. ஏன்னா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மதுரை, அதை ஒட்டிய இதனை ஒட்டிய வடக்கு தொகுதி அங்கே என்ன இருக்குது, 100,000 டிஃப்ரெண்ட் மேலே தான் அவர் பேராசிரியர் சீனிவாசன் தோற்றுருக்காரு, அவரும் விஐபி. பிறகு அதை விட எல்லாரும் எதிர்பார்த்த டிடி தலைவரன் தேனி இருக்கிறாரு. தேனி வந்து அதுவும் இந்த விருதுநர் பாடலை சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அவர் 200,000 மேல டிஃபரண்ட்ல தோத்துருக்காரு. ஆக அந்த தொகுதியை சுற்றி 4 தொகுதியிலும் டிஃபரன்ஸ் எப்படி 100,000. ஆனா இந்த தொகுதி மட்டும் வெறும் 4,000னா உங்களுக்கு அது புரியுதா? மதியத்துல இருந்தே மாறி மாறி மினிஸ்டருங்க ஏதோ நடந்திருக்கு. அது நீ மறு இன்னைக்கு யாராவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஸ்பெஷல் ஆபீசர் போட்டு கண்காணிச்சு இல்லைன்னா அந்த அவங்க வந்து கோர்ட் முன்னிலையில் நடக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தா ரிசல்ட்டே மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஏதோ அன்னைக்கு நடந்தது, அந்த பரபரப்பு அங்கே நடந்தது. அத அந்த அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சார் இப்ப நாடாளுமன்ற தேர்தல் குறித்து நீங்க தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியிட்டு இருந்தீங்க. அந்த கருத்து கணிப்புக்கு பிறகு எங்களுடைய சேனல்லையும் நீங்க ஒரு நேர்காணல் கொடுத்துருந்தீங்க. குறிப்பாக அண்ணாமலை நிற்கக்கூடிய கோயம்புத்தூர் தொகுதியை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம், விருதுநகர் தொகுதியை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். நீங்கள் கருத்து கணித்த மாதிரி அங்கே இந்த ரெண்டு தொகுதிகளுமே நடந்திருக்கு, மற்ற தொகுதிகளிலும் அதே மாதிரி நடந்திருக்கு. இந்த கணிப்பு எப்படி சார் சாத்தியமாயிருச்சு? சார் 1.5 வருஷமா நான் பயணிச்சிருக்கேன்ல சார், தமிழ்நாடு பூரா 1.5 வருஷம் எல்லா தொகுதியும் ஒரு 2 தொகுதி தான் 2 தடவை போயிருக்கேன். மீதி தொகுதி பூரா 3 தடவை, சில தொகுதி இப்போ கோயம்புத்தூர்ல 4 தடவை, விருதுநகரும் 4 தடவை போயிருக்கேன். அந்த ரவுண்ட்ஸ் 4 ரவுண்ட்ஸ் அந்த 1.5 வருஷத்துல. அப்ப அந்த அந்தந்த தொகுதியுடைய நேச்சர் அதான், நிறைய பேர் கோயம்புத்தூர் எல்லாம் வந்து அந்த அவங்க அந்தந்த கட்சி ஆதரவாளர் அப்படித்தானே பேசுவாங்க. நீங்க அப்படி இப்படின்னாங்க. நான் தெல்ல தெளிவா கடைசி வரைக்கும் சொன்னேன், அந்த என்னுடைய யூடியூப்ல கடைசி வரைக்கும் தெளிவா சொன்னேன், புரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். ஏடிஎம்கேவும் பாஜகவும் 25% ஒட்டி தான் பயணிக்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களுக்கு 27 கிடைச்சது கடைசி ரவுண்டில், இவங்களுக்கு 23 தான் பாஜக கிடைச்சது. இப்போ என்ன ஆகுன்னா பல்வேறு மாற்றங்கள், பிஏபிங்கிற இதில் மத்திய அமைச்சர் ஆவார், அதே மாதிரி வேலையும் கடுமையாக பார்த்துருக்காங்க. ஏன்னா ஏடிஎம்கேல ஒரு தொய்வு இருக்கு, கம்யூனிட்டி ரீதியாக கொங்கு வளர்ல மாற்றி அடிச்சிருக்காங்க. ஏன்னா அடிப்பாங்க, அடிச்சதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், இது பூரா நடக்கும்.
நடுநிலையாளரும் சரி ஒருவேளை அமைச்சரானா தொகுதிக்கு நல்லது நடக்குங்கிற அந்த வியூக்கும் வர்றாங்க. அப்படிங்கிறப்ப இது வந்து என்ன ஆவாருன்னா, திமுக வாக்கை இவங்க பறிக்க முடியாதுன்னு அழுத்த திருத்தமா சொன்னேன். ஆனா மற்ற ஆய்வுகள் மற்ற எக்ஸிட் போல் பூரா அவங்கள கொண்டு வந்து திமுக 31, 32, 33 காட்டிட்டு இருக்காங்க பிரிப்போலாகட்டு இதாகட்டு. ஆனால் நான் சொன்னது 40% நான் திமுகவுக்கு கொடுத்துருப்பேன். பாருங்க உங்ககிட்ட அந்த சீட் இருக்கா வச்சிருக்கீங்களா தெரியல, கொடுத்துட்டு தான் வந்தேன், வச்சிருக்கீங்களா தெரியல, அதில் கொடுத்துருக்கேன். கோயம்புத்தூர் வந்து 38 to 42 வரும்னு கொடுத்துருக்கேன். இன்னும் இப்போ எவ்வளோ பெர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, 41 வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவை கோயம்புத்தூரை பார்த்தீங்கன்னா ஆமாம், இப்போ பார்த்தீங்கன்னா கோவை நாங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்க பெர்சன்ட் என்ன தெரியுமா சார், அன்னைக்கு போய் பேட்டி கொடுக்குறப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே கொடுத்தனே காப்பி கையில் 39 சார்ஜ். ஆமா அதுல என்ன கொடுத்துருக்கேன்னா திமுக வாங்குற வாய்ப்பு 38 to 42%. ஆனா இவங்க ரெண்டு பேருமே 26 to 30 வரைக்கும். ஆனா அன்னைக்கு பேட்டிலேயே உங்களுக்கு சொன்னேன், அண்ணா திமுக வாக்கள் லூஸ் ஆகும். அதாவது அண்ணாமலை எவ்வளவுக்கு எவ்வளவு வாங்குறாரோ அது அண்ணா திமுக லூஸ் லாஸ் பண்ணும். ஆனா திமுக வாக்க பிரிக்க முடியாது, அதனுடைய நேச்சர் வேற அப்படின்னு சொன்னேன். இப்போ அதே மாதிரி தான் 40% நான் கொடுத்துருக்க சென்டர் பண்ணி தான் வந்திருக்கு. திமுக 40% ஓட்டை வாங்கியிருக்கு. அப்போ என்னுடைய கணிப்பு திமுக வாங்குற வாக்கில் 100% துல்லியா. அதே மாதிரி அன்னைக்கு ரிசல்ட் என்ன சொன்னேன், வாக்கு 100,000 வித்தியாசம் சொன்னேன். ஆமா இப்போ எவ்வளவு சார் கோயம்புத்தூர் வாக்கு? ஏறக்குறைய அதே தான் நினைக்கிறேன். ஆமா சார் அதே 100,000 வாக்கு. அண்ணாமலையும் கிட்டத்தட்ட டஃப் கொடுத்திருக்காரு சார். அண்ணாமலையும் கிட்டத்தட்ட டஃப் கொடுத்திருக்காரு. இந்த இந்த இது ரெண்டாம் இடம் இவர் வருவாரு, மூணாம் இடம் அண்ணாதிமுக. இதையும் அன்னைக்கே நான் அந்த அந்த சார்ட்ல எல்லா நிருபர்களுக்கும் கொடுத்ததுதான் பிரஸ் மீட்ல. இதை இதை மாத்த முடியாது. அன்னைக்கு எல்லாரு கையிலும் இந்த பேப்பர் வச்சு வச்சிருந்தாங்கன்னா அதுல இருக்கு சார். அதே போல நீங்க உங்களோட கருத்து கணிப்பு ஆய்வுல பாஜக கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர் தாண்டி மற்ற இடங்கள்லயும் பாஜக வந்து இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்கு. உங்க கள ஆய்வுல அது தெரிஞ்சுதா சார்? அதிமுகவே பின்னுக்கு தெரிஞ்சது சார், தெரிஞ்சது. அது கட்சி பலம் அல்ல, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் ஓபிஎஸ். இப்போ ஓபிஎஸ் போட்டி விடாம யார் போட்டி இருந்தாலும் அந்த ஓட்டு வாங்கியிருக்க முடியாது. ஓகே புரியுதா? அண்ணா திமுக பலவீன பட்டிருக்காது. வேற கேண்டிடேட் பிஜேபியில இறங்கியிருந்தா நிச்சயம் இதே ராமநாதபுரத்துல அண்ணா திமுகவும் பாஜகவும் சம அளவில் வாங்கியிருப்பாங்க. அங்க கள மதத்தை தான் காட்டுச்சு, சம அளவில் தான் வாங்கியிருப்பாங்க. அதுதான் யதார்த்தம் இல்லை? ஓ ஆமாம், சம அளவில் வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இது ஓ இது பன்னீர் நிற்காமல் பாஜக நின்றால் அதுதான். அதே தான் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியும் அவருடைய இண்டிவிஜுவல் ஒரு ஒரு சமூகத்தின் மாஸ் சப்போர்ட், முக்கியத்தோருடைய மாஸ் சப்போர்ட் ஒன் சைடடா. ஏன்னா அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது எப்படி இதாகுதுன்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி தான் வந்து அந்த ஓட்டை அதிகம் வாங்கி கொடுக்குறாங்க. அதுக்காக திருநெல்வேலி சட்ட பாராளுமன்றத்தில் பாஜக இருக்கு ஓரளவு வலு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இவ்வளவு ஓட்டு வாங்குற வலு கிடையாது. நயினார் நாகேந்திரன் இல்லாமல் வேறு யாரும் ஒரு வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் நின்றிருந்தா சாதாரணமாக 100,000 ஓட்டு வாங்குறதே அவங்களுக்கு பெருசாக தான் இருந்திருக்கும். இதே நிலைதான் வேலூர். வேலூரில் ஏசிஎஸ் நிற்காம பிஜேபியில் யார் நின்றிருந்தாலும் அந்த 100,000 ஓட்டு தான் அந்த லெவலுக்குள்ள. அங்கே வந்து பாமக பல, ஆனால் பாமகனுடைய வாக்கு வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா துரை அது வந்து ஒரு 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 பாமகங்கிறது ஒரு சமூகத்தின் பால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான். என்ன அதுதானே உண்மை? பாமகல வேற சமூகம் இருக்காங்களா? கிடையாது. அவங்க தான் இருக்காங்க, ஒரு சிலர் பதவிகளுக்கு இருக்கலாம், அது எக்ஸப்ஷன். ஆனால் வாக்காளராக இருக்கிறது வன்னியர்கள் மட்டும்தான். அந்த வாக்காளர்கள் அப்போ அந்த ஜாதி அபிமானத்தில் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. இப்போ உதாரணமாக ஏசிஎஸ் பயங்கரமா செலவு பண்ண போய் கொஞ்சம் போட்டாங்க. இதே இது ஏசிஎஸ் இல்லாம வேற யாராவது அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி பெரிய ஃபிகர் இல்லாம சாதாரண ஃபிகர் நின்றிருந்தா பாஜகவில் என்ன நடக்கும் தெரியுமா? இந்த வன்னியர் பாமக கூட்டிலேயே சரிவர ஓட்டு போடாது. ஏன்னா துரைமுருகனுடைய அப்பில் என் பையனை எப்படியாவது ஜெயிக்க வைங்கிறப்ப நம்ம வன்னியர் சமூகத்தில் அவர் வரணும் என்ற கோணத்தில் அவருக்கு வாய்ப்பு அளித்துட்டு போயிருப்பாங்க. பிஜேபியினுடைய இப்போ வேலூரில் பிஜேபி பரவலாத கட்சி இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. காரணம் சிறுபான்மை குறிப்பாக முஸ்லீம்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருப்பாங்களோ அங்கெல்லாம் பிஜேபி கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் வேலூரில் பிஜேபியும் நல்லா தான் இருக்கான். ஆனால் இந்த வாக்கெல்லாம் இதில் மூணில் ஒரு பங்கு கூட வாங்காது. இதில் அது அந்த தன்னிலை அவர்களுக்கு தெரியல. பிஜேபிக்கு
ஏதோ தன் சக்திகளை வாங்கிட்டதை நினைக்கிறாங்க. கட்சி பலம் கிடையவே கிடையாது. மோடிங்கிற ஃபேக்டருக்காக வந்த வாக்குகள் 8-10% அவர்கள் பெற்றதில் மோடிக்கு தான். இவர்கள் கட்சி பலம் இல்லை, இவங்களுடைய கட்சி பலம் ரெண்டு சேர்ந்து ரியாக்டு 8-9 தான் வந்திருக்கு. மீதி 9-8-9% யாருக்கு வந்திருக்குன்னா மோடி பிரதமருங்கிற ஆப்ஷனுக்கு வந்திருக்கு. நாளைக்கு இவங்க சட்டமன்றம் நிற்கிறப்ப இதே வரும் என்ன வரும், ஸ்டாலினா எடப்பாடியா அண்ணாமலையா சீமானா, இப்படி நான்கு முனை போட்டி நிலவும். என்ன சொல்றேன், அது எப்படி ஆகுதோ இப்பைக்கு அதை வைங்க. அப்படி நிலவுனா நிச்சயம் வந்து அண்ணாமலை எவ்வளவு பெறுவார்னு சந்தேகம் இப்ப சொல்ல முடியாது. அடுத்த கட்ட அழைப்புகளை முன்னிறுத்தி நம்ம ஆய்வு பண்ணா தெரியும். ஆனா அவங்க நினைச்சுக்கிற மாதிரி கட்சி பலம் வந்து 11% ஆகல, கிடையவும் கிடையாது. அதே மாதிரி பாமகனுடைய ஓட்டு வங்கி 4.5% இங்க கொடுக்கல, இந்த கூட்டணிக்கு அவங்க பங்கு அளிக்கல. ஏன்னா அவங்க நின்ன இடத்துல போட்டுக்கிட்டாங்க, அவ்வளவுதான், கூட்டணிக்கு பெருசா பங்கு அளிக்கல. ஏன்னா இதுதான். அதே மாதிரி தருமபுரியில அந்த விஐபி இண்டிவிஜுவாலிட்டி நிக்க போய் தான் அந்த ஓட்டு இவ்வளவு தூரம் நெருக்கி வந்தாங்க. இதே பாமகிருந்தா இவ்வளவு எல்லாம் வராது. ஏன்னா அண்ணாதிமுக பேர் 2வது இடத்துக்கு அங்க வந்திருக்கும். இந்த யதார்த்தம் களத்தை நேரடியா பாக்குறவங்களுக்கு தெரியும் என்ன. ஆனா இந்த உண்மைகளை பாஜக உணராம அவங்க பொதுவா சரி, அவங்களுக்கு என்ன, அவங்க நம்மள மாதிரி ஊர் ஊரா 100 ஊருக 100 நகரங்களை நம்ம சர்வே பண்ணியிருக்கோம் தெரியுது. ஒருத்தர் ஒரு கட்சி ஆதரவாளர்னா அவர் ஒரு ஊர்ல உட்காந்துருப்பாரு, இதை பார்த்து புலங்காகிதம் அடைவார். புலங்காகிதம் ஏன்னா அப்படித்தானே, 2% 3% வாங்கின கட்சி இன்னைக்கு 11% கூட்டணி இப்ப 17% வாங்கிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இது உண்மையான வாக்கு வங்கி அல்ல. இதே இது அவங்க சட்டமன்றத்திலையும் நின்று இந்த 18 வாங்கிட்டா, இந்த 18% அப்ப அவங்க கூட்டணி 10-11% கட்சிக்கு இருக்குன்னு அன்னைக்கு சொல்லலாம். இப்ப கட்சி பலம்ங்கிறது இப்பயும் சொல்றேன், 5 தான், 5-6% பாஜகவின் பலம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கு. அதை வச்சுதான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஏன்னா ஆனா அவங்க இப்ப ரொம்ப தன்னம்பிக்கை அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஆனா அப்படி அவங்களே அவன் அப்படி நம்பிக்கிட்டாங்கன்னா, இது உண்மையிலே நம்மளுடைய பலம்னு நம்பிக்கிட்டா, பாஜகாரங்க அவங்களை அவர்களை ஏமாற்றி கொள்வதற்கு இது சமம்ங்கிறது தான் எங்கிறது. 26 அவங்க வேற மாதிரி பயணிக்கணும்னு சொல்ல வரீங்க? இல்ல வேற மாதிரி பயணிக்கல, கட்சி நாளைக்கு அண்ணாமலைக்கு விருப்பம் இருந்தா தானே வருவாங்க. அண்ணாமலை இந்த கம்பேரிசன் வர்றப்ப ஸ்டாலினுக்கு எதிராக ஓட்டு போட நினைக்கிறவங்க எடப்பாடிக்கு போடலாமா அண்ணாமலைக்கு போடலாமா இல்ல சீமானுக்கு போடலாமான்னு முடிவு எடுப்பாங்க. அப்பத்தானே தெரியும் களம் வந்து, அது எப்ப தெரியும், ஒரு 6 கழிச்சே நம்ம சர்வே பண்ண தெளிவா களம் எதை நோக்கி நகரம் பார்த்தோம் சார். அதே போல நம்ம ஏற்கனவே பேசுற மாதிரி விருதுநகர் தொகுதியை நம்ம குறிப்பா பேசியிருந்தோம். விருதுநகர்ல நீங்க, நான் ஒரு கேள்வி முன் வச்சிருந்தவங்கள்ட்ட, அனுதாப வாக்குகள் அங்க விஜயகாந்த் அவர்களுடைய மகனுக்கு வருமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நீங்களும் அந்த வாக்குகள் அதிகமா இருக்குதுன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆனாலும் ஒரு தோல்வி வந்திருக்காங்க, இருந்தாலும் ஒரு தோல்வின்றது எப்படி, அங்க களம் எப்படி சார்? 1000 ஓட்டுல தோத்தாலும் தோல்வி தான். அது வேற, நீங்க அந்த கிரவுண்ட் லெவல பாருங்க. ஒரு மண்டலம்னா அதனுடைய தன்மை ஒரே மாதிரி தான் இருக்கும். மேற்கு மண்டலம்னா அது ஒரு மாதிரி தன்மை. இது சவுத்து, சவுத்துல விருதுநகருக்கு தெற்க இருக்கிற தொகுதி நயினார் நாகேந்திரன். அவர் அவ்வளவு எஃபர்டா பிஏபி, ஆனாலும் அவரே 1.5 ஓட்டுல தோத்துருக்காருன்னு நினைக்கிறேன். 1 லட்சத்துக்கு மேல, கரெக்டா எனக்கு தெரியல பாக்கல, 1 லட்சத்துக்கு மேல வித்தியாசத்துல தோத்துருக்காரு. அந்த விருதுநகர் தொகுதியினுடைய கிழக்கு எல்லையில வந்து ராமநாதபுரம் ஓட்டிய தொகுதி, அங்க ஓஎஸ்பிஎஸ் இவ்வளவு போராடி அவரு பெரிய விஐபி, அவரும் லட்சங்கள் வித்தியாசத்தில் தான் அவரும் தோத்துருக்காரு. அதே மாதிரி மதுரை, அதை ஒட்டிய விருதுநகரை ஒட்டிய வடக்கு தொகுதி, அங்கேயும் என்ன இருக்குது, 1 லட்சம் டிஃப்ரெண்ட் மேலே தான் அவர் பேராசிரியர் சீனிவாசன் தோத்துருக்காரு, அவரும் விஐபி. பிறகு அதை விட எல்லாரும் எதிர்பார்த்த டிடி தினகரன் தேனி நிற்கிறார். தேனி வந்து அதுவும் இந்த விருதுநகர் பாடலை சொல்லக்கூடிய ஒரு தொகுதி, அவரு 2 லட்சக்கணக்கான 2 லட்சத்துக்கு மேல டிஃபரன்ஸ்ல தோத்துருக்காரு. ஆக அந்த தொகுதியை சுற்றி 4 டிஃபரன்ஸ் எப்படி, 1 லட்சக்கணக்கில். ஆனா இந்த தொகுதி மட்டும் வெறும் 4000, உங்களுக்கு அது புரியுதா என்ன? வந்திருக்கு அனுதாப வாக்கு வந்திருக்கு, அதனாலதான். என்ன, 2000 ஓட்டு மாறி இருந்தா மாறி இருக்கா? இப்ப அன்னைக்கு எனக்கு வந்த தகவல், ஓட்டு எண்ணிக்கையில சில தில்லுமுள்ளு நடந்ததா காது வெளி செய்து வருது. இப்ப அந்த கட்சிக்காரங்க அப்பீல் பண்ணிருக்காங்க கூட மறு எண்ணிக்கை. மதியத்துல இருந்தே மாறி மாறி மினிஸ்டருக ஏதோ நடந்திருக்கு, அது மறு எண்ணிக்கை
யாராவது ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஸ்பெஷல் ஆஃபீஸர் போட்டு கண்காணிச்சு இல்லைன்னா அந்த அவங்க வந்து கோர்ட் முன்னிலையில் நடக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தா ரிசல்ட்டே மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா ஏதோ அன்னைக்கு நடந்தது, அந்த பரபரப்பு அங்கே நடந்தது. அத அந்த அம்மா இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க, குற்றஞ்சாட்டி இது வந்து வீழ்த்தப்பட்டார், வேலவில்லை வீழ்த்தப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு மறு நீக்கி தேவைன்னு தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்காங்க, மெயில் கொடுத்துருக்காங்க போல. சார், திருவள்ளூர் தொகுதியை நீங்கள் எந்த அளவுக்கு சார் கண்காணிச்சிங்க? ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திலே பார்த்தோன்னா அதிக அளவில் வாக்கு வித்தியாசத்தில் சசிகாந்த் செந்தில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இந்த கணிப்பு உங்களுக்கு அதாவது வெற்றி இப்ப நான் கொடுத்துருக்கிறது திருவள்ளூர் தொகுதி திமுக கூட்டணி 46% வரைக்கும் ஓட்டு வாங்குன்னு கொடுத்துருக்கேன். எவ்வளவு 46 வரைக்கும் வாங்குன்னு. ஏன்னா அண்ணாதிமுக 30-34 புரியுதா? அப்ப அந்த லோயஸ்டா வாங்கியிருக்கோம். பாஜக 18-22 கொடுத்தேன். ஆனா அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி அதிமுகவும் பாஜகவும் இணையாக தான் அங்கே வாங்கியிருக்கு. நீங்கள் அந்த ஓட்டு நான் இன்னும் அந்த இது கையில் வச்சுக்கல. அவங்க ரெண்டு பேரும் சும்மா ஒருத்தர் முன்ன பின்னாலும் 500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் முன்ன பின்ன இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ரீடிங் பார்க்குற பார்த்தது தான். ஆக இதுவும் ஏறக்குறைய நான் 46% சொல்லியிருக்கேன். அந்த ஓட்டு அநேமா அவர் அவ்வளோதான், 46ங்கிறது ஒருவேளை 48 நான் எத்தனை பர்சன்ட் இன்னும் அதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கேன். அது இந்த கைக்கு வந்தால் இன்னும் புள்ளி உரமாக பேசலாம். வாக்கு வித்தியாசம் அன்னைக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன், 100,000 மேல அன்னைக்கு ரிசல்ட் நான் கொடுத்தது. 100,000 மேல்னா 2,000,000 மேல தான், 3,000,000 மேல தான், அதான் கணக்கு. லட்சங்களை தாண்டி கிட்டத்தட்ட திருவள்ளூர்ல திருவள்ளூர்ல எத்தனை லட்சம் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு? 5,00,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு சார். அப்படியா? நான் 100,000 மேலும் பொதுவாக முட்டையை முடிச்சுக்கிட்டேன். ஏன்னா அதாவது எகு எக்ஸஸாக எகு தப்பாக போகுங்கிறதுக்கு பிறகு அவ்வளோதான், 100,000 மேல், 2,000,000 மேல்னு. அதே இது அடுத்த தொகுதி வட சென்னைக்கு 2,00,000 மேல் கொடுத்துருக்கேன். அங்கேயும் அவர் வந்து 48% வரைக்கும் திமுக வாங்குன்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் வாங்கியிருக்காங்க. அங்கே அங்கே அவ்வளோ ஒரு 2,00,000 டிஃப்ரென்ஸு வட சென்னை. ஆ ஆமாம் சார். ஏறக்குறைய நான் கொடுத்துருக்கிறது 2,00,000 மேல்னு சொல்லி தான் கொடுத்துருக்கேன். இப்ப இவர் வாக்கு சதவீதம் கொஞ்சம் அதிகமா சசிகாந்த் வாங்கியிருக்காருன்னா ஒரு காரணம், மத்தவங்க எல்லாம் சிம்பிள் சாதாரண கேண்டிடேட், அவர் ஒரு ஐஏஎஸ் இல்லையா? தேர்தல் பிரச்சாரம் அந்த அளவுக்கு கடுமையா வச்சிருப்பாரா சார்? அப்படி எடுத்துக்கலாமா நம்ம? இல்ல இல்ல, உங்களுக்கு ஜெனரலா மக்கள் பார்வையில ஒரு ஐஏஎஸ் அதிகாரிட்டு அவரு எம்பி ஆனா தொகுதிக்கு விவரமா நல்லத பேசுவாரு செய்வார், அந்த சிந்தனை வரும் இல்ல. தேமுதிகால ஒரு அப்பாவி, சாதாரண சைக்கிள் கடை வச்சிருக்கிறவரு, பாஜகவிலையும் சாதாரண நிர்வாகி தான். ஆனா அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் எக்ஸ் ஐஏஎஸ்ங்கிறப்ப அந்த மரியாதை வரும் இல்லையா, அதனால அந்த வாக்குகள் அபரிதமா வாங்கியிருக்க வாங்க. இதெல்லாம் நம்ம கேண்டிடேட் பத்தி நம்ம அலசல இல்லை, நம்ம தொகுதி நிலவரத்துல கொடுத்தோம். இந்த மாதிரி கேண்டிடேட் வந்து அந்த எப்படி நான் சொன்னேன் இல்லையா, பிஜேபிக்கு அந்த கேண்டிடேட் வேலூர்ல எப்படி கை கொடுக்குது, தருமபுரி எப்படி கை கொடுக்குது, அது மாதிரி இது கேண்டிடேட்னுடைய ஸ்பெஷாலிட்டியில அந்த டிஃபரன்ஸ் அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சார் ஓகே சார், இப்போ பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா பல கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் தமிழகத்தில் 40-40 அப்படின்ற மாதிரி எந்த கருத்து கணிப்புமே வரல. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் அந்த மாதிரி ஆமாம் சார், நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க 37 குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இன்றைக்கு தமிழகத்தில் 40-40 வந்திருக்கிறாங்க. இது எப்படி சார், மக்களோட ஆதரவு திமுகவோட நேரடி ஆதரவை நம்ம பார்க்கணுமா இல்லை எப்படி சார் இது? இந்த 40-40 கிடைச்சிருக்குன்னா திமுக, அதாவது கூட்டணிகள் பிரிந்திருக்கு சார். இது சிம்பிள், இது அரித்மெட்டிக் தான். அன்னைக்கு பேட்டியிலே நான் சொல்லியிருக்கேன், அரித்மெட்டிக் தான். திமுக மேல கடுமையான அதிருப்தி பரவலாக இருக்குது மக்கள்கிட்ட. அப்படி இருந்தது எப்படி சார் சாத்தியமா இருக்கு? அதுதான் அரித்மெட்டிக். அவங்க 42-43 வாங்கினாலும் எதிரணி 50-55% பிரிஞ்சுதானே விழுகுது, புரியுதா உங்களுக்கு? அப்ப 55% மூணா பிரியறப்ப அது எப்படி 44 தாண்ட முடியும் அவங்கள? ஆனா அவங்க இவங்க இப்படி பிரிஞ்சு கிடதுனால 44 நான் அன்னைக்கு அவங்க வாக்கு வாங்கி 44% மேக்சிமம் வாங்குவாங்கன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அதையும் மீறி 3% சேர்ந்து 47. அதுக்கு காரணம் எதிர்கட்சிகள் பிரிந்து குறிப்பா வந்து அதிமுக சரிபாதி தொகுதியில சரியா வேலை எதுவுமே செய்யலை. ரொம்ப அந்த நிர்வாகிகளும் எல்லாருமே இபிஎஸ்க்கு டேக்கா கொடுத்துட்டாங்க. அந்த ஜெயலலிதாவை பார்த்து பயப்படுவாங்க இல்லையா, அந்த பயம் இபிஎஸ் கிட்ட இல்லைன்னு தான் உணரணும். ஏன்னா உண்மையிலேயே வந்து இப்போ என்னுடைய சொந்த தொகுதி தேனி, தேனியிலேயே நல்லா ஒர்க் பண்ணி
அவங்க 300 கொடுத்தா இவங்க 200 கொடுத்தானாங்கன்னா, கொடுத்துருந்தா 3 லட்சம் ஓட்டு வாங்கியிருப்பாங்க. டிடிவி தினகரன் வழி இல்லாமல் கொடுத்துருப்பாரு. போட்டி வந்து மும்மனை போட்டி நெக்டு நெக்கா அமைஞ்சிருக்கும். ஆனால் எளிதான வெற்றியை திமுக பெற்றிருக்குன்னா, அவங்க பணம் கொடுத்தாங்க, இவங்க ரெண்டு பேரும் பணம் கொடுக்கல. பணம் கொடுக்காதது மட்டும் இல்லை, அண்ணா திமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், குறிப்பாக வந்து முக்களத்தோர் சமுதாய நிர்வாகி பூரா எந்த வேலையும் பார்க்காம அவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டு முதற்கொண்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக குக்கருக்கு அடிச்சு விட்டாங்க. ஆக நிர்வாகி பூரா பெரும்பாலும் இங்கே வந்து 10 நிர்வாகி எடுத்தா 6-7 நிர்வாகி அந்த சமூகம் தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஓட்டு போடலைன்னா, சும்மா நிர்வாகத்தில் உட்காந்துட்டு ஓட்டு போடலைன்னா, அது அதே இது வேற சமூக நிர்வாகிகளை கொடுத்து கொஞ்சம் வேலை நல்லா வாங்கியிருந்தா, பொறுப்புகளை கொடுத்து வாங்கியிருந்தா, ஆனால் அதிமுக அதிக ஓட்டுகளை பெறும். எதிர்காலத்தில் அந்த திட்டமிடல் தான் அவங்க ஒன்றும் இவங்க திருந்தணும், ஒன்றும் நீ பிடிக்கலையா குக்கருக்கு போய்க்கு அங்கேயே இருந்துக்க ஆளை விடுங்கன்னு இவர் அண்ணாதிமுக வேற சமூக நிர்வாகிகளை போட்டு கட்சியை நடத்தினா தான் வேலைக்கு ஆகும். சும்மா இங்கே உட்காந்துக்கிட்ட நான் அண்ணாதிமுகன்னு உட்காந்துக்கிட்ட பாசம் பூரா அங்கே உட்கா வச்சிருந்தா இது எப்படி எந்த இந்த தென் மண்டலத்தில் அண்ணாதிமுக அதுதான் பெரிய ஒரு பின்னடைவு. ஓகே சார், சார் இப்போ பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள் எல்லாமே வந்து இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை நம்ம பார்த்துருந்தோன்னா எல்லாமே பாஜகவுக்கு ஆதரவாக தான் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக அண்ணாமலை, கோயம்புத்தூரில் அண்ணாமலை வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற பல கருத்து கணிப்பு நிறுவனங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. ஏன் சார் இந்த மாதிரி பாஜகவுக்கு ஆதரவாக நிறையா கருத்து கணிப்புகளை இப்படி வெளியிட்டிருந்தாங்க, இதை எப்படி பார்க்குறாங்க? வந்து வேணும்னு, அதாவது சிலர் வந்து உள்நோக்கத்தோடு சொன்னாங்க. உதாரணமாக தினமலர் அவரெல்லாம் வந்து அள்ளி வீசினாரு. பிறகு ஐபிடிஎஸ்னு ஒருத்தர் அவரு 1 லட்சம் இல்லைன்னா நிறுவனம் கலைக்கிறாரு, அவர் உள்நோக்கம் தான். அதே மாதிரி ஐபிடி இவர் சிறுராம்னு சொல்லி அவர் வந்து 54% ஓட்டு வாங்கி வச்சு விடுவாருன்னு முதல்ல கொடுத்துருந்தாரு. ஏன்னா நிச்சயம் அவங்க ரெண்டு உள்நோக்கமா இருக்கலாம், ஆனா பிறர் எப்படி சொன்னாங்கன்னா அவங்களுடைய ஸ்கேனிங் அப்சர்வேஷன் தவறா இருந்திருக்கு, ஆனா என்னுடைய ஸ்கேனிங் சரியா இருந்திருக்கு. அதுல அதுதான் திரும்ப சொல்றேன், திமுக நான் 38-42% வாங்கும், அதுல பெருசா குறைஞ்சாலும் 38 தான் அன்னைக்கு அழுத்தம் திருத்தமா பேட்டியில கொடுத்துருந்தேன். அவங்க 40% வாங்கியிருக்காங்கல்ல, அப்ப நான் சொன்னது துல்லியமா நடந்திருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை அதிக ஓட்டு பெற வாய்ப்பு இருக்கு, பாப்பினா ஜெயிக்கிறதுக்கு இல்ல. அண்ணாதிமுக ஓட்டையும் நடுநிலை ஓட்டையும் அதிகமா பெற்று, அண்ணாதிமுக ஓட்டை தான் குறிப்பா இங்க எப்படி அண்ணாதிமுக இருந்துகிட்டு முக்களத்தூர் மாத்தி அடிச்சாங்களோ, அங்கேயும் இபிஎஸ் கிட்ட இருந்துகிட்டு நம்ம சமுதாய ஆளு ஜெயிச்சா மந்திரி ஆயிடுவாரு அந்த பேராசையில மாத்தி அடிச்சிருக்காங்க. அதுதான் இன்னைக்கு அண்ணாதிமுக அவங்க சங்கடத்துல. இன்னைக்கு வேலுமணி உட்காந்து முழங்க நாப்புல ஓன் சமூக ஒழுங்கா ஓட்டு போடலையே, சும்மா முளைக்கு என்ன பண்ண, இன்னைக்கு என்ன பண்ணீங்க கட்சிய? ஆனா அவங்க கிட்ட நம்ம பேட்டி எடுக்கிறப்ப உன்னை பார்க்க முடிஞ்சது. என்ன தெரியுமா, போல இந்த சர்வே எடுக்கிறப்ப எம்பிக்கு இவருக்கு போடுவோம், ஆனா சட்டமன்றத்துக்கு நாங்கெல்லாம் ரெட்டலை தான், எப்படி எப்படி அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அடிபட்டிருந்தது. அப்படித்தான் கொங்கு வேளாள கவுண்டர் அப்படித்தான். ஏன்னா ஒரு சில கொங்கு வேளாள கவுண்டர் பாஜக இருக்காங்க, அவங்க எப்பயும் இருப்பாங்க, அவங்க மாற மாட்டாங்க. ஆனா அண்ணாதிமுக ஆதரவாளர் பெரும்பகுதி கொங்கு வேளாளர் இருக்காங்க. அதுல கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்ல கணிசமா மாத்தி அண்ணாமலைக்கு போட்டாங்க. ஆனா அவன் இப்பயும் அண்ணாதிமுக தான். இப்ப 6 மாசம் கழிச்சு சட்டமன்ற எலெக்ஷன் வந்தா அவன் பூரா அண்ணாதிமுக. அதுதான் சொல்றேன், பிஜேபி இதை நம்பி மயங்கி ஏமாந்து போனால் அவங்களை அவங்க ஏமாத்திக்கிற மாதிரி. இப்ப நாளைக்கு 6 சட்டமன்றத்துல அண்ணாமலை நின்னா ஒருவேளை இந்த பகுதியில வெற்றி பெறலாம், சிங்காநல்லூர் இப்படி ஒரு சில தொகுதியில நின்னா வெற்றி பெறலாம் அண்ணாமலை. ஆனா மத்த கேண்டிடேட் எல்லாம் டெபாசிட்டுக்கே தடுமாறணும் சட்டமன்றத்துல. அதுதான் இயல்பு, பாத்துக்கங்க. நான் ஏன்னா தொடர்ந்து 20 வருஷம் ஸ்கேன் பண்ணக்கூடியவன், நடப்பது என்ன எதிர்காலம் என்ன எல்லாமே தெரியும். ஏன்னா அப்படி நினைக்கிற மாதிரி அப்படியே இப்ப இப்ப வாங்கின ஓட்டுக்கெல்லாம் 3 சட்டமன்றம் ஜெயிக்கணும் இல்ல, சட்டமன்றம் வந்தா அதெல்லாம் வாய்ப்பு இருக்காது. அதுவும் சாதா ஆட்கள் நின்னா எந்த சட்டமன்றத்திலயும் பிஜேபி ஜெயிக்காது. அந்த அந்த கோவை பாராளுமன்றத்துல நிச்சயம் ஜெயிக்க வாய்ப்பு இல்ல. அண்ணாமலை நின்னா அவர் நிக்கிற சட்டமன்றத்துல ஜெயிப்பார். அதுதான் அந்த உள் குற்றம். அதனால அங்க கோயம்புத்தூர்ல பாஜக இது அண்ணாதிமுக பலம் இழந்து விட்டது என்று நினைத்தால் அது மிதவெறும் தவறு. அது போல பாஜக வளர்ந்து விட்டது என்று நினைத்தால் அதுவும் தவறு. நீங்க வெளியிட்ட மாதிரி கிட்டத்தட்ட கருத்து கணிப்புகள் எல்லாமே கிட்டத்தட்ட நிரூபணம் ஆயிடுச்சு. பாதி எல்லாமே 37 சொல்லியிருந்தீங்க, அதுக்கு மேலேயுமே வந்திருக்குது. இப்ப 26ல நீங்க பயணிப்பீங்களா சார்? 26ல கலா ஆய்வை மேற்கொள்ள ஆரம்பிப்பீங்களா? இல்ல சார், சும்மா கை இது நான் பண்ணதுக்கே ஒரு சரியா எழுதல. ஆனா ஒரு உத்தேசமா
12 லட்சம் தாண்டி ஒரு 15 லட்சத்து வரைக்கும் செலவு எனக்கு ஆயிருக்கும் 1.5 வருஷத்துல நான் பண்ணதுக்கு. யார் கொடுத்தா? நான் ஏன் காசு சுய பென்ஷன் வாங்குறேன், மத்திய அரசு ஊழியர் பென்ஷனு. கொஞ்சம் எங்க அப்பா கொடுத்த நிலத்த, ஏன்னா அந்த இருந்த கட்சியில எல்லாம் அழிச்சது தான். எனக்கு நானும் ஒய்ஃபு ரெண்டு பேரும் சம்பளம் வாங்குறேன், வாங்கி எல்லாம் அழிச்சது தான் மிச்சம். மொழியா நான் ஒன்றும் அரசியல் எதுவும் சம்பாதிச்சது இல்லை. அதனால கடன்கள் இருந்தது. கடனுக்காக இப்போ நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு அந்த கடனை கட்டணுன்ட்டு இப்போ சமீபத்தில் தான் இந்த சர்வே எடுத்துட்டு இருக்கப்ப தான் ஒரு நிலத்தை விற்கிறேன். நிலத்தை விற்று அதில் கொஞ்சம் பணத்தை வச்சாங்க கடன்களை கட்டிட்டு, கடன்களை கட்டிட்டு மீதி ரூபாயை கொஞ்சம் வட்டி கொடுத்தேன். அதில் மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் வருதுன்னு வைங்களேன். வட்டினா கம்மி தான், 18% தான். கந்து வட்டி கொள்ள வட்டி இல்லை, நம்ம தரமாட்டோம், நம்ம கேரக்டர் அப்படி இல்லை. 18% தான் பேங்க் ஏறக்குறைய பஜாஜ் அவன் எல்லாம் அதுதான் போடுறானுங்க. ஏன்னா அந்த வட்டிக்கு தான், நார்மல் வட்டிக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தா அந்த இன்ட்ரெஸ்ட்டு வருது. ஆக என்னுடைய பென்ஷன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு, இதை வச்சு தான் அந்த மாதம் 70,000 ரூபா என்னுடைய வருமானம். அதை வச்சு தான் நான் செலவு பண்ணேன். ஏற்கனவே ரிட்டையர்ட் ஆகியிருந்தேன் சமீபத்தில், அதுலேயும் கொஞ்சம் பணம் இதில் செலவாயிருச்சு, ஒரு 2-3 லட்சம் அந்த பணமும் செலவாச்சு. பிறகு நான் பெர்சனல் லோன் ஒரு 5 லட்சம் போட்டேன், அது இப்போ இன்னும் டியூ கட்டிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பணமும் இதில் தான் ஆய்வுகளில் செலவாச்சு. இவ்வாறு ஒரு 12-15 லட்சம் கரெக்டாக நம்ம கணக்கு எழுதலை, ஆனால் உத்தேசமாக இருக்கும். இது மாதிரி திரும்பவும் என்னென்னா சார், நான் அனைத்தும் பெருமையாகத்தான் சொல்கிறேன். நான் சொன்னேன் 37க்கு 2 அண்ணாதிமுக சொன்னேன், அது மட்டும்தான் ஃபெயிலியர், வேறு எதுவுமே ஃபெயிலியர். அந்த 2க்கு அங்கே போய் அவங்க 39 ஆகியிருக்காங்க. ஏன்னா பாண்டிச்சேரி நான் பேசவே இல்லை, இவங்க அது வரலை. அது அண்ணாதிமுகனுடைய செயல்பாடு குற்றம் தான். களம் வந்து அண்ணாதிமுகவுக்கு நான் சொன்ன மாதிரி தான் இருந்தது. அவர்கள் 39 தொகுதி ஒழுக்கமாக வேலை பார்த்து நல்ல கேண்டிடேட்டையும் போட்டு பார்த்துருந்தாங்கன்னா, பல தொகுதிகள் வந்து கேண்டிடேட்டே சரியில்லை, நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயம் அந்த 30% ஓட்டை தொட்டிருப்பாங்க. இது அவர்களுடைய தவறு, அந்த கட்சியினுடைய தவறு. என்னுடைய ஆய்வு சரியாக தான் இருந்தது அதில். ஏன்னா இது நான் திரும்ப பண்ணி என்ன சார், எனக்கு என்ன கிரீடமா தர போறீங்க? ஏதாவது அழைப்பு ஏதாவது வந்து சார் உங்களுக்கு கட்சிகள்ல இருந்து ஏதாவது அழைப்புகள் வந்தா செஞ்சு தருவேன் சார், என்னால் முடியும். மேக்சிமம் ஒரு கட்சியை மேக்சிமம் அப்லிஃப்ட் பண்ணுறதுக்கு என்னால் முடியும். ஏன்னா அதுக்காக அவங்க ஜெயிக்கவே முடியாத ஒரு நிலை இருந்தால் என்னால் ஜெயிக்க வைக்க முடியாது. ஏன்னா ஒரு ஒரு அளவு வாய்ப்பு களம் சார ஏறக்குறைய என்னுடைய கணிப்பு இப்போ இன்னும் கரெக்டாக சொல்லிட முடியாது. இருந்தாலும் அந்த கடந்த காலானவும் எந்த கட்சி எப்படி நகரும் இப்படிலாம் பல குணம் இருக்குது. திமுகவுக்கான எதிர்வாய்ப்பு 3 பேராக பிரிஞ்சு கிடக்கிறாங்க, 3 அணிகளாக. அதில் அந்த கடைசி நேரத்தில் போட்டிங்கிறது ஏற குறைய எப்படி வரும்னா, மெயின் போட்டியாளராக எடப்பாடி வந்துடுவார். அண்ணாமலையும் போட்டியில் இருப்பார், ஆனால் மெயின் போட்டி அந்த வாக்கு வாங்குறத வச்சு தானே மெயின் போட்டியாளர் முடிவாவார். நிச்சயம் எடப்பாடிக்கு தான் வாய்ப்பு, ஆனால் வெற்றி பெற முடியுமா? அதில் 1000 விஷயங்கள் உண்டு. அதை நான் வெளிப்படையாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இனிமேல் இலவச சர்வீஸ் ஏன்னா என்னுடைய ஆய்வுகள் தொடர்ந்து எல்லா ஐடிவிங்கும் எடுத்து ஓசியில் அவன் அறிவாளியை பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அதனால் நான் சொல்ல போகிறதில்லை. என்னை கூப்பிட்டு இது பண்ணால் எல்லா விஷயம் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா என்ன இப்போ அறிவாளி பிரசாந்த் குசோரும் சுனில் கழுக்கு கணுக்கோள் தான் அறிவாளியா, அவங்கெல்லாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேலையாளர் அனுப்பி டேட்டாவை கலெக்ட் பண்ணி அப்படியே கம்ப்யூட்டரில் பார்க்குறவன். நான் களத்தை நேரடியாக பார்க்குறேங்க. ஏன்னா அதனால் அவங்கள விட இந்த மண்ணின் உளவியல் ஒவ்வொரு பகுதியிலையும் என்ன, ஒவ்வொரு தொகுதியிலையும் என்னன்னு ஓரளவு தெரியும். யாராவது எதுனா பயன்படுத்துவோம் சார், இல்லை பொழுதுபோக்கா வீட்டில் இருந்துக்கிட்டே என்னால் சில அரசியல் பேச முடியும். அப்போ இந்த யுக்திகளை பற்றி நான் இனி பேச மாட்டேன். இந்த அப்போ ஒரு விதத்தில் பாஜக நல்ல ஓட்டு வாங்கினுக்கு என்ன யுக்தின்லாம் போன ஒரு வருஷம் முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அண்ணாதிமுக செய்கிற தவறுகளையும் போட்டிருந்தேன், வீடியோக்கள் போட்டிருந்தேன். அந்த மாதிரி யுக்திகளை பற்றி பேசினேன். இப்ப அதுதான் நடந்திருக்கு. அதிமுக அந்த தவறுகளை தானே வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி பாஜக ஒரு போட்டு வாங்கியிருக்கு. ஆனாலும் நான் சொன்ன யுக்திகளை பாஜக முழுமையா கடைப்பிடிக்கல. கடைப்பிடிச்சிருந்தா இன்னைக்கு அந்த அணி வந்து ஏறக்குறைய 24% ஓட்டுக்கு போயிருக்கு. இபிஎஸ்னுடைய சிக்கலா இருக்கும், அவங்க அதை கரெக்டா செய்யல யுக்திய. அதே சமயம் இபிஎஸ்க்கு பின்னடைவு இருந்தது. ஆனா களத்துல நான் போறப்ப அவங்க களத்துக்கு போறப்ப களம் கட்டியது அண்ணாதிமுக தான் முக்கிய போட்டியாளருங்கிறத எனக்கு கலரா எடப்பாடியைத்தான் மக்கள் நினைக்கிறேன். ஸ்டாலினுக்கு போட்டியாளரா எடப்பாடியை நினைக்கிறேன். அது களத்துல காட்டுச்சு. காட்டினதை நான் 30% வாங்குவாங்கன்னு, ஆனா இவங்க களப்பணியே செய்யாம 23 சில்லரை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 7% ஓட்டை இழந்திருக்காங்க. அந்த இழந்த ஓட்டு திமுக
இல்லைன்னா இவங்க நல்லா வேலை செஞ்சிருந்தா திமுக 40-42 தான் வாங்கியிருக்கும். ஏறக்குறைய 5% ஓட்டு கூட வாங்கியிருக்கிறது அண்ணா திமுகவுடைய லேசினஸ்னால தான் வாங்கிட்டாங்க. மீதி 2 ஒருவேளை பாஜக போயிருக்கலாம். ஏன்னா டிஎம்கே இது பாஜக பிஇபி நின்று அந்த 10 தொகுதியிலையும் ஏடிஎம்கே வேலையே செய்யலையே. தேனியில் வேலை செய்யலை, இது ராமநாதபுரம் வேலை செய்யலை, திருநெல்வேலி வேலை செய்யலை, கோயம்புத்தூர்லேயும் வேலையை செய்யலை, படுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இப்படி அந்த 10 தொகுதியில் அடி வாங்குறப்ப அது ஒரு 2-3% வாக்கு வந்துடுது இல்லையா? புரியுது உங்களுக்கு? அவங்களுக்கு வாக்கு கூட போயிடும், இவங்களுக்கு அந்த 2% குறைஞ்சி போயிடும். சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம் சார், பார்க்கலாம்.